சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் உற்பத்தியில் வேறுபாடில்லை. அப்படியானால் எப்படி பிற்காலத்திலே சிங்கள மக்கள் சிங்கள மொழி பேசுகிற மக்களாகவும் தமிழர்களாகவும் இந்த இனங்கள் ஒன்று நீங்கள் கேட்டது நன்றி ரெண்டு மொழி உருவானது நாகதீவு என்பது யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய அன்றைய காலத்து பெயர். ராவணன் சார்ந்து பல சர்ச்சைகள் அண்மை காலத்தில் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. பலரும் உரிமை கோருகிற ஒரு நிலைமையும் வந்து காணப்படுகிறது. உங்களுடைய பார்வையிலே ராவணன் என்பவர் யார்? அதை இயக்கர்களோடு தொடர்புபடுத்துவது வரலாற்றிலே ஒரு பெரிய அபத்தான ஒரு விடயம். இலங்கையில் இருக்கக்கூடிய என்ன விடயங்களை அடிப்படையாக வைத்து இங்கே தமிழ் பௌத்தம் நிலவியது? தமிழர்களும் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். விகாரையனுடைய பகுதி என்று என்ன அடிப்படையில் சொல்கிறார்கள்? அப்படியா நிலையிலே வணக்கம் ரோகிலே, மற்றொரு அகிலங்கம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனங்களிலே நிலவுகிற வினாக்களுக்கு விடையை தேடுகிற வகையிலே நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த வாரம் வரலாறு சார்ந்தும் எங்களுடைய இந்த ஈழ நிலத்தினுடைய வரலாறு சார்ந்தும் பல விடயங்களை பற்றி நாங்கள் உரையாடியிருந்தோம். மூத்த பேராசிரியர், அதுவும் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் அவரோடு உரையாட இருக்கிறோம். எங்களுடைய வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து உரையாடலாம். வணக்கம். வணக்கம். இயக்கர்கள் சார்ந்தும் நாகர்கள் சார்ந்தும் பார்க்கிற போது ராவணனை பற்றி ஒரு கேள்வி எழுகிறது. ராவணன் சார்ந்து பல சர்ச்சைகள் அண்மை காலத்தில் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. பலரும் உரிமை கோருகிற ஒரு நிலைமையும் வந்து காணப்படுகிறது. உங்களுடைய பார்வையிலே ராவணன் என்பவர் யார்? ஒரு வரலாற்று ஆசிரியன் என்ற முறையில் இந்த விடயத்தை நாங்கள் வரலாற்றுக்குள் ஆகப்படுத்த இயலாது. இலங்கை கல்வெட்டுக்களில் ராவணனை பற்றி வருதோ, இப்போ ஆதிகால கல்வெட்டுகளில் வருகிறதோ, தமிழ் நூல்களில் வருகிறதோ, சிவராஜ சிவரமாலையிலே அது ஒரு கதையாக வருகிறது. ராவணனை பற்றி இல்லை, ராமரை பற்றி சொல்லப்படுது. அப்போ அது ராமாயணத்தினுடைய செல்வாக்கினால இந்த கதையை இங்கே வந்தது. யக்கர்களுடைய அவர்கள் நான் சொன்ன அம்சங்கள், அதாவது வளர்ச்சி இல்லாத மக்கள், உலோகப் பழக்கம் புழக்கம் தெரியாதவர்கள், கற்களை உடைக்க முடியாதவர்கள். அதில் ராவணனை பற்றி சொல்லுகின்ற பொழுது லங்காப்பட்டினம் பற்றி ராமாயணத்தில் எல்லாம் சொல்லப்படுகிறது, கம்பராமாயணத்தில். அப்போ அதை இயக்கர்களோடு தொடர்புபடுத்துவது வரலாற்றிலே ஒரு பெரிய அபத்தான ஒரு விடயம். அப்படியானால் ராவணன் பற்றிய அண்மையில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கதைகள் எல்லாம் அது இலக்கியங்கள் மூலமாக வருவதல்லாமல், நாட்டார் பாடல்கள் வழக்குகள் எழுவதில்லாமல், வரலாற்றில் அதை கொண்டு வந்து புகுத்தப்படாது, பொருத்தி பார்க்க முடியாது. இப்படியே நாங்கள் உரையாடி கொண்டு அண்மை காலத்திலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பக்கமும் நாங்கள் சென்று வரப்போகிறோம். இன்றைக்கு தமிழ் பௌத்தம் என்பது தமிழ் மக்களாலும் மீண்டும் பேசக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இப்படி இருக்கு, ஆரம்பத்திலே வந்து அதாவது இந்த பக்தி இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பாக இந்த பிரதேசங்களில் தமிழ் பௌத்தம் நிலவி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய என்ன விடயங்களை அடிப்படையாக வைத்து இங்கே தமிழ் பௌத்தம் நிலவியது? தமிழர்களும் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். இது வந்து என்று ஏனென்றால் தமிழ் அறிஞர்கள் ஆழமாக வரலாற்றை கற்பதில் ஈடுபடவில்லை. அதில் ஈடுபட்டவர்களும் இந்த ஆதியான அல்லது நவீன கால வரலாற்று நூல்கள், ஐரோப்பியர்களும் அவர்கள் வழிவந்தவர்களும் உருவாக்கிய அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத நூல்களின் சிந்தனைக்கு வலைப்பட்டவர்கள். எவ்வாறு அது தகர்ந்து விடுகிறது என்றால், ஒன்று மகாவம்சம் ஏன் நாகரை பற்றி சொல்வது? புத்தர் நாக அரசர்களிடையிலே ஏற்பட்ட தகராற்றை தகிப்பதற்காக வந்தார். அவர்கள் போர் புரியக்கூடாது, அழியக்கூடாது, ஏனென்றால் பௌத்த தர்மத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள். மணி பல்லவத்தில் உள்ள பீடிகை, தர்ம பீடிகை, அது பௌத்த பீடம், அதிசயங்கள் நிகழ்கின்ற பீடம். அதை கைப்பற்றுவதற்காக நாக அரசர்கள் மகோதரன் சூடோதரன் என்னும் இருவரும் போராட ஆயத்தமானார்கள்.
கலையின்படி அவர் வந்து அவர்களுக்கு தர்ம உபதேசம் செய்தமையினாலே அவர்கள் தகராற்றை விட்டு இணங்கி போனார்கள். அதோடு உபதேசத்தை கேட்டு அமைதி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து அறியப்படுவதென்ன, மாவம்ச ஆசிரியர்கள் நாகதீவில் உள்ள நாகர்கள் பௌத்தர்களாயிருந்தார்கள், பௌத்தத்துக்கு ஆதரவானவர்கள் என்ற ஒரு எண்ணம் அதிலையும் தொக்கு நிற்கின்றது. நான் சொன்னேன் முன்பு, நாகர்கள்தான் இலங்கையில் முதன் முதலாக அனுராதபுரம் முதலிய பகுதிகளில் கூட அதை ஒப்புக்கொண்டு அதை நிறுவுவதில் ஈடுபட்டவர்கள். இன்னும் ஒரு விதமாக சொன்னால், ஆதி பௌத்த கட்டுமானங்களை பார்த்தால் இத்தகைய மக்களிடையே இந்த பௌத்த சமயம் பரவியது ஆதரவை பெற்றதென்பதை போல அறிந்து கொள்ளலாம். ஒன்று, தாங்கு தளங்களிலே சிறிய மனிதரின் உருவங்கள் காணப்படுகின்றன. குள்ளர்கள் கும்பாண்டர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் யக்ஷர்களின் உருவம் மாதிரியான உருவம் என்று கொள்ளப்படுகின்றது. மற்றது துவாரபாலகர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல்லவர் காலம் முதலாக சைவ கோயில்கள் கட்டுமானங்களில் வருகின்றது. இங்கு இந்த நாகபந்த வடிவத்திலிருந்து வந்ததுதான் பௌத்த நூல்களில் கட்டிடங்களில் உள்ள துவாரபாலகர் கோலங்கள். ஏனென்றால் நாகபந்தம் மைதுன கோலம், மைதுன மண்டா வழங்கம் தானே. அப்ப மைதுனத்தை அவர்கள் பௌத்தம் ஒப்புக்கொள்ள இயலாது. ஏனென்றால் அதுதான் துன்பசாகரத்துக்கெல்லாம் அடிப்படை காரணமானது. எனவே அவர்கள் இந்த ஆண் பெண் ஆகிய ரெண்டு நாக தெய்வங்களையும் பிரித்து நாகராஜன் என்றும் நாகினி என்றும் மனித வடிவத்திலே உருவகித்து நாக படங்கள் மேல் தலைமேல் பாதுகாப்பாக இருப்பதாக வடிவமைத்து வைத்தார்கள். மற்றது, தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை அடையாளம் காணப்பட்டதன் மூலமாகத்தான் வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அனுராதபுரத்தின் சில பாகங்களிலும் உள்ள பௌத்த சின்னங்கள் பெரும்பாலானவை கந்தரோடை, யாழ்ப்பாணம் அருங்காட்சியகம், ஓவனியா அருங்காட்சியகம், சேருவில அருங்காட்சியகம், வெல்கம்பேரம் முதலானவற்றிலுள்ள சின்னங்கள் அத்தனையும் தமிழ் பிராமியில் பெயர் எழுதப்பட்ட சின்னங்களாகும். திருகோணமலையிலே அமைந்திருக்கக்கூடிய வெல்கம் விகாரை ராஜராஜ பெரும்பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் கல்வெட்டுகளை படித்தவர்களுக்கு அது புலனாகியது. அதுக்கு முற்காலம் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கவில்லை, ஒருவரும் அறிய முற்படவும் இல்லை. அவர்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம், அது ஒரு பௌத்த விகாரத்தை இவர்கள் மாற்றி தமிழர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற பாணியிலும் சொல்வார். அது அவ்வாறு இல்லை. நான் போய் பார்த்தேன், அங்கே ஒரு சிறு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. அது ஆதியிலிருந்தே, கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலங்களில் இருந்தே ஒரு பௌத்த பள்ளியாக இருந்திருக்கின்றது. அந்த காலத்தில் உள்ள ஒரு ரெண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளுக்குரிய ஒரு பௌத்த படிவம் கல்லினை சிதைவிட்டுள்ளது. அதிலும் பேர் நாகர் பாணியில் எழுதப்பட்டிருக்கின்றது. அங்கு நாகருடைய சின்னங்கள் இருக்கின்றன. அதோடு மணிநாகன் என்ற சொல் கடவுளை குறிக்கும், புத்தர் பெருமானையும் குறிக்கும். அந்த பெயர் பொறிக்கப்பட்ட பல கற்தூண்கள், சில கோடுகள், செங்கட்டிகள் எல்லாம் அங்கு அந்த சிறிய அருங்காட்சியகத்திலே காணப்படுகின்றன. காணப்படுகின்றன. உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிற போது இன்னும் ஒரு வடிவம் சார்ந்தும் ஒரு வினாவை நான் இறுதியாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அண்மையிலே முல்லைத்தீவிலே, அதுவும் முல்லைத்தீவிலே வந்து கும்பலமணி பகுதியிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிவலிங்கம் வந்து இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. குருந்தூர் மலையிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த சிவலிங்கம், அந்த மலைக்கு நான் போகவில்லை. அது மலை இனி போக முடியாது.
என்னென்ன கண்டெடுக்கப்பட்டதுன்றது முழுமையாக எனக்கு தெரியாது. ஆனால் ரெண்டு இளைஞர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு செங்கல்லினால் அமைக்கப்பட்ட ஒரு சிறிய அறையினுடைய வடிவத்தினதும் அதற்கு முன்பாக இருக்கின்ற ஒரு எண்கோணமான கல்லினதும் உருவத்தை காட்டினார். அதை பார்க்கின்ற பொழுது அதிலே கடவுட் பெயர் இருக்கின்றது, நாகர்களுடைய பட்ட பெயர் காணப்படுகின்றது. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. தமிழிலே பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, அது ஒரு எண்கோண லிங்கம் போல தெரிகின்றது. ஆனால் நாகர்கள் வாழ்ந்த அதிகாரம் செலுத்தியிருந்த இடங்கள் சிலவற்றில் ரெண்டு மூன்று வழிபாட்டு முறைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணமாக மட்டக்களப்பில் உள்ள கோவில் குளம், அங்குள்ள சின்னங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அது ஒரு தனியார் வசம் இருந்தன, படமும் எடுத்திருக்கின்றேன். அதிலே மூன்று வழிபாட்டு முறைகள், நாகர் வழிபாடு தொடர்பான ஐந்தலை நாக சிற்பம், சைவ சமய வழிபாட்டு சின்னமான இலிங்க உருவம், புத்தர் பெருமானுடைய சிற்பம், இந்த மூன்றும் ஒரே இடத்திலே கிடைத்திருக்கின்றன. அப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்ல போறீர்கள்? ஒரே சமூகத்தவர்களிலே இவை நிலவி இருக்கலாம். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஜப்பானில் உள்ள முறையை வைத்துக்கொண்டு நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம் தானே. அங்கு 120 மில்லியன் மக்கள் வாழுகின்றார். 100 மில்லியன் மக்கள், 10 கோடி மக்கள் தாங்கள் ஷிந்தோ சமய மரபை பின்பற்றுவோம் என்கிறதாக சொல்கிறார். 8 கோடி மக்கள் தாங்கள் பௌத்தர்கள் என்று சொல்கிறார். அப்ப இவர்கள் ரெண்டு சம வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் பின்பற்றுகிறார். ஆனால் அண்மைய கருத்துக்களின்படி அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த கல்லினுடைய தோற்றமானது பல்லவர் காலத்துக்குரிய சிவலிங்கம் என்கின்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதே நேரத்திலே தொழில் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது அது விகாரையினுடைய ஒரு பகுதி என்று. நேரடியாக நாங்கள் எப்படியான அந்த வந்து நான் சொன்னேன், பல்லவர் காலத்து கருத்துன்றது அதுக்கு எதுவிதமான ஆதாரமும் இல்லை. விகாரையினுடைய பகுதி என்று என்ன அடிப்படையிலே சொல்றார்கள்? இல்லை, நான் அது இருக்க முடியாதுன்றல்ல, இந்த கல்லை வச்சு கொண்டு விகாரி என்று சொல்லுகிறார். நான் சொல்ற கருத்து ஆக இதை பற்றியது. கோவில் குளம் போல இருக்கலாம் ஒரு வேளை. இப்போ வடிக்கனாரி மலை இருக்கு, அங்கே ஆதியான கல்வெட்டுக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களில் உள்ளன. நீங்கள் சொன்ன யக்கரும் அங்கு வாழ்ந்திருக்கலாம், பிறகு நாகரதை பிடித்து அங்கே குடியிருந்திருக்கலாம். ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் பிராமி வரி வடிவங்களில் எழுந்த வாசகங்கள் அங்கு காணப்படுகின்றன. இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பலருக்கு எழுத்துக்கள் தெரியாது. பிராமி எழுத்துக்களை வாசிக்கக்கூடியவர்கள், படித்து பயிற்சி பெற்றவர்கள் 2-3 பேர் தான். அவர்கள் கிழக்கிலங்கையில் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள். மற்றவர்கள் தனி எழுத்துக்களை வாசிப்பார்கள். ஆனால் இந்த கல்வெட்டு ஒரு புதுவிதமானது. தமிழ் பிராமி வரி வடிவங்கள் நாகர்கள் எழுதிய பயன்படுத்திய பொருள்கள் எல்லாவற்றிலும் கற்களாக இருக்கலாம், கட்டுமானமாக இருக்கலாம். ஒரே வரியில் மீண்டும் மீண்டும் இந்த 3 பட்ட பெயர்களை எழுதுவார். அதுபோல பல வரிகளிலும் எழுதுவார். இப்போ நெடுங்கணி இருக்கு. நெடுங்கேணி பாம்பு வளைவு போன்ற 42 அடி நீளமான ஒரு பெரும் பாறைக்கல் இருக்கு. அதிலே பார்த்தால் அதில் பிற்கால எழுத்துக்களும் இருக்கு, ஆனால் ஆதிகால பிராமி தமிழ் பிராமி வடிவங்களும் இருக்கு. அது என்ன, இந்த 3 பேரும் அதோடு வேறு நாகன் என்ற அல்ல மணிநாகன் என்ற பெயரும் இடையிடையே வருகிறது. இது தொடர்ச்சியாக தொடர்ந்து எழுதுகிறார். இப்படி நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிற போது எனக்கு இன்னமொரு சந்தேகம் எழுகிறது. தொல்லியல் திணைக்களமானது இது பௌத்த விகாரையினுடைய எச்சம் என்கின்ற முனிவோடு தன்னுடைய அடுத்த கட்ட பணிகளை ஆரம்பித்துக் கொண்டு இருக்கிறது. இப்படியான ஆய்வுகளின் மூலமாக சரியான வரலாறு என்பது மறைக்கப்படுகிறது.
மறக்கப்படுகிற ஒரு நிலைமையும் தோன்றுகிறது. இப்படியான நிலையிலே சர்வதேச ஆய்வியல் ரீதியானவர்களோடு இணைந்து இப்படியான உண்மைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியாது, அதற்கான கோரிக்கைகளை முன்வைக்க முடியாது. அதில் சில பிரச்சனை இருக்குது.